ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்பவே பளபளன்னு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்றது பார்க்கலாம். குக்கரில் 3-3.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே 2 பிரியாணி இலை, 3 சின்ன சைஸ் பட்டை, 4 கிராம்பு, ஒரு பாதி ஸ்டார் அனீஸ், சின்ன சைஸ் ஜாதிபத்ரி, 2 மராட்டி மொக்கு, கொஞ்சமாக கல்பாசி, 1 ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய் கீரி இதில் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் போட்டுடணும். ரொம்ப எண்ணெய் சூடாயிடுச்சு அப்படின்னா இதெல்லாம் போட்டோன்னே வந்து கலர் மாறி தீஞ்சிரும். அப்புறம் அந்த ஸ்மெல் வந்து பிரியாணி ஃபுல்லாக வந்து நல்லா இருக்காது. இப்போது இது கூட 1 கை அளவு வெங்காயம் நீல நீளமாக கட் பண்ணி இதில் சேர்த்து இதை நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அப்போது உங்களுக்கு நல்லா அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போது இந்த வெங்காயம் ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஒரு 2 வெங்காயம் நீல நீளமாக கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் பாதி வதங்கி சேர்க்கலாம். 2.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஏன்னா எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்டில் இஞ்சியோட குவான்டிட்டி அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா அந்த இஞ்சி பூண்டு வந்து அந்த வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் ஆகி அதோட பச்சை வாசனை போகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1 கை அளவு புதினா சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் புதினா இதெல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பிளெயின் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் போட்டோம், அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளெயின் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நீல நீளமாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் சிக்கன் சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. கலந்ததுக்கப்புறம் இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துடலாம். நம்ம இது வரைக்கும் உப்பு சேர்க்கவே இல்லை. இப்போ பாதி அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த உப்பும் தயிரும் நல்லா எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியே வந்து அந்த சிக்கன் நல்லாவே வேகும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுட்டு லோ டு மீடியம் ஃப்ளேம்குள்ளே வச்சுக்கோங்க. இப்போ திருப்பியும் இதே மாதிரி திறந்துட்டு கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு 2 டைம்ஸ் பண்ணால் போதும். ஏன்னா அதை அடி பிடிக்கக்கூடாது. அதனால தான் நடுவில் ஒரு தடவை திறந்துட்டு கலந்து விட சொல்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு தடவை மூடி வச்சிடலாம். அப்போது உங்களுக்கு அந்த சிக்கனில் இருக்க தண்ணியிலேருந்தே வந்து இந்த சிக்கனும் வெந்துடும். அதே நேரத்தில் அந்த மசாலாவும் அந்த சிக்கனுக்குள்ளே நல்லா ஏறி இருக்கும். இப்போ மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பிரிஞ்சு வந்தோடனே நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம்.
இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1.5 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு 2.25 டம்ளர் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். நான் வந்து பாஸ்மதி ரைஸை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி அதிலேயே ஊற்றி ஊற வச்சதுனால இப்போ அந்த தண்ணியே நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம உப்பு பார்த்துட்டு உப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம முன்னாடி பாதி தான் போட்டோம். இப்போ உப்பு பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டு கலந்து விடுங்க. எப்பவுமே பிரியாணிக்கெலாம் உப்பு போடும்போது கரெக்டான அளவை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா தான் அரிசி வெந்து வரும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு இது நல்லா இந்த மாதிரி கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக புதினா வந்து கையாலேயே இந்த மாதிரி பிச்சு இதில் சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் லைட்டாக கொதி வரட்டும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எப்போவுமே பிரியாணி மசாலா லாஸ்ட்டில் தான் போடணும். ஃபஸ்ட்டில் எண்ணெயிலே நிறைய போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் கசக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுட்டு இப்போ 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம இன்றைக்கி தம் போட்டு தான் செய்ய போகிறோம். அதனால் பாதியாக மூடி லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ இந்த மாதிரி அரிசி மேலே தெரிகிற மாதிரி வரும்போது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு இந்த டைமில் நம்ம வாழையில் வச்சுட்டு கூட நம்ம மூடி வச்சோம் அப்படின்னா அந்த வாழையிலோட எசன்ஸ் வரும். நான் போட மறந்துட்டேன். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். லோ ஃப்ளேமில் ஆகி ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் வந்து அப்போ போட மறந்துட்டேன்றதுனால இப்போ ஓப்பன் பண்ணி வாழையில் போட்டு திருப்பியும் மூடி வச்சுட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இப்போது 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த வாழையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா பளபளன்னு சூப்பராக இருக்குது சிக்கன் பிரியாணி. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.